ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு WinNest சமையல். நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கனால ஒரு புத்துணர்ச்சியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ ரெசிபிஸ். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு மொஜிட்டோ பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மின்ட் மொஜிட்டோ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு கிளாஸில் ஒரு ஹாஃப் லெமனை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம நல்லா நம்ம மூடல் பண்ணிடலாம். அதாவது நம்ம நல்லா இடித்து விட்டுக்கலாம். ரொம்ப மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டினா கிளாஸ் உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். லெமனில் இருக்கிற சாரெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவு பவுடர் சுகர், அதோட ஒரு 4-5 புதினா இலைகள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ட்ரிங்க் ஆட் பண்ணுறேன். எந்த கூல் ட்ரிங்க்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 லெமன் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் இருக்கிற லெமன் சாரெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு லெமனை கிளாஸோட எஜ்ஜில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வெர்ஜின் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மின்ட் மொஜிட்டோ எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய இந்த மாதிரி புதினாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லெமனை கொஞ்சமாக இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம்னா அதை நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்படி அந்த புதினா தண்ணி சாறு மட்டும் வேணும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்மளோட மின்ட்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மொஜிட்டோ பண்ண ரெடி பண்ணலாம். ஒரு கிளாஸில் அதே மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை அதோட கொஞ்சமாக புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த லெமனோட ஜூஸும் புதினாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும். நம்ம ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதோட ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ், உங்களுக்கு ஐஸ் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூனோ இல்லை 3/4 டீஸ்பூனோ பவுடர் சுகர், ஒரு 5-6 புதினா இலை, 2 குட்டி குட்டியான லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மின்ட் ஜூஸை ஒரு ஹாஃப் இது அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கிளாஸ்க்கு மிச்சத்தை வந்து நம்ம அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் ஏதாச்சும் ஒரு கூல் ட்ரிங்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட மின்ட் மொஜிட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பச்சை கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் பண்ணிட்டோமா நம்மளோட மின்ட் மொஜிட்டோ ரெஃப்ரெஷிங்காக சம்மருக்கு ரெடி ஆயிடுச்சு. சம்மர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம குடித்தோம்னா ரொம்பவும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் நார்மல் ஜூஸாக குடிக்கிறத விட இந்த மாதிரி மின்ட்டு லெமன் எல்லாம் போட்டு குடித்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜிக்டிக்காகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெர்ஜின் மொஜிட்டோ அப்புறம் வந்து மின்ட் மொஜிட்டோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டைங்கன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ரெசிபியும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கதை மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.